மக்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்த மருவம்புளம் காற்றாலை சம்பந்தமான அபிவிருத்தி வேலைத்திட்டம் இன்று ஒரு மிக ஒரு கலந்துரையாடல், சம்பந்தப்பட்ட பங்காளர்கள் எல்லோரையும் அழைத்து ஒரு கலந்துரையாடல். அந்த கலந்துரையாடலின் இறுதியில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதில் முக்கியமான VV1 அந்த ஒரு டர்பைன் அந்த மக்களுடைய வீடுகளுக்கு அருகாமையில் இருக்கிறபடியால் அதை தள்ளி அமைப்பதற்கான கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அந்த நிறுவனம் சொல்லியிருக்கிறது 3 நாளைக்குள் அதை நாங்கள் பாசிட்டிவாக பார்த்து அதுக்கான அதை செய்வோம்ன்றது. அதே நேரம் சிபிடேந்து நாங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டிருக்கிறோம், மக்களுடைய வீடுகளுக்கு மேலால் அந்த அவங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்குற பாயிண்ட்டை கொண்டு போகாமல் அதை மாற்றுப்பாதையால் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் கொண்டு வருவதற்கான வேலைத்திட்டமும், அதே நேரம் மக்களுக்கு தேவையான இந்த நிறுவனம் இந்த காற்றாலை உருவாக்கும் போது இந்த மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளுக்கான நிவர்த்திகளை, அதாவது இந்த பாதை பழுதாகி இருக்கிறது அந்த பாதைகளை திருத்தவும், அதே மக்களுக்கு அந்த மேய்ச்சல் தரவைகளாக இருந்த இடங்களை மறுபடியும் மேய்ச்சல் தரவைகளாக பயன்படுத்துவதற்கான அனுமதியையும், அதே நேரம் மக்களுக்கு இந்த நிறுவனத்தின் ஊடாக ஒரு சமூக பொறுப்புள்ள நிறுவனமாக இருந்தபடியால் இந்த நிறுவனம் ஊடாக மக்களுக்கு அதை அந்த அந்த அதை சுற்றி இருக்கிற மக்கள் அனைவருக்கும் ஏதாவது ஒரு இந்த நிறுவனம் ஊடாக ஒரு வாழ்வாதார முன்னேற்றமோ அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை செய்து தருவதாக அந்த நிறுவனமும் சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த காற்றாலை மருவம்புல காற்றாலை வேலை திட்டத்துக்கு மக்களுடைய பாதிப்புகள் இல்லாத வரைக்கும் அவர்களுக்கு இந்த வேலை திட்டத்தை செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நிபந்தனைகள் வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிபந்தனைகளை அவர்கள் நிச்சயமாக பின்பற்றுவார்கள் என்று உறுதி தந்திருக்கிறார்கள் எங்களுக்கு.